மோடி பேசுகிற போது எதிரே இருக்கிற கூட்டத்தை பார்த்தால் முகங்கள் எல்லாம் வடநாட்டு முகங்களாக இருக்கின்றன. அதற்காகத்தான் பல்லடத்தை தேர்ந்தெடுத்திருப்பார்களோ என்பது தெரியவில்லை. நம்முடைய ஐஜேகே பாரி வந்தவர்களுக்கு அது புரியவில்லை. திருச்சி சிறுகனூரில் கூட்டம் நடத்தி பேசாமலாவது இருந்திருக்க வேண்டும். 100,000 நாற்காலி போடலாமா? 100 பேர் மொத்தம் வந்திருக்கிறான். ஆனாலும் அண்ணாமலை அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். எதற்கு தெரியுமா? மாணவர்களே அரசியலுக்கு வாருங்கள் என்பதல்ல, மாணவர்களே திராவிட அரசியலுக்கு வாருங்கள் என்பதே நம் முழக்கம். முதல் தலைமுறையாக வாக்களிக்க வந்திருக்கிற பிள்ளைகளே கவனமாக இருங்கள். நீங்கள் கட்சி அரசியல் பேசுகிறீர்களே, கட்சி அரசியல் பேசுவதற்கு தான் மாணவர் பேரவையே தொடங்கி இருக்கிறோம். அப்புறம் என்ன ஒளிவு மாறி? திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இல்லை, பாசிசம் இந்த நாட்டில் வீழ வேண்டும் என்பதற்காக. ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் தானே சேக்குவேரா? ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் தானே நம்முடைய ஈழத்தின் திலீபன்? இரண்டு பேரும் எப்படி இறந்து போனார்கள்? சேக்குவேராவே எழுதுகிற குறிப்பை சொல்லுகிறேன். நண்பர் வேடசெந்தூர் ரவியை போல தவமணி ராஜனை நினைவில் வைத்துக் கொண்டுதான் இந்த அரங்கத்திற்கு வந்தேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு தவமணி ராஜனாக ஒரு சோபிதாவை இந்த மேடையில் நான் பார்க்கிறேன். அடுத்த கூட்டத்தில் என்னோடு சோபிதா ஒரு மேடையில் பேசுவார் என்பதையும் நான் அறிவிக்கிறேன். இப்படித்தான் 1943 ஆண்டில் கடலூரில் சாரங்கபாணி என்று ஒரு சிறுவன் இந்த ஒலிவாங்கி எட்டாமல் ஒரு சின்ன மேடை போட்டு அந்த பெஞ்சு மீது ஏறி நின்று பேசினான் என்று நான் சொல்லுவது அந்த சிறுவனை, அந்த சாரங்கபாணி தான் 90 வயதிலும் தமிழ்நாடு முழுவதும் இன்று பேசிக் கொண்டிருக்கிற நம் தமிழர் தலைவர் ஆசிரியராக இருக்கிறார். எனவே திராவிட மாணவர் பேரவையை தொடங்குவது என்பது எங்களுக்கு அது ஒரு பெரிய செயல்தான் என்று புரிந்தது. ஆனாலும் குற்றமில்லை. எப்போதும் ஒரு முயற்சியில் தோற்று போவது அவமானமில்லை, முயற்சியே செய்யாமல் இருப்பதுதான் அவமானம். 100 முறை தோற்று போக நாங்கள் தயார், ஆனால் 1 முறை கூட முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டோம் என்பதுதான் எங்கள் பேரவையின் அடிப்படை. என்ன முடியுமோ அதை செய்வோம், என்ன முடியுமோ அதை தொடர்ந்து செய்வோம், இயன்றதை செய்வோம், இடைவிடாமல் செய்வோம் என்கிற அந்த பேரவையினுடைய நோக்கத்தின் அடிப்படையிலே தான் எங்கள் பொதுச் செயலாளர் சிற்பி அவர்கள் எடுத்து சொன்னது போல பல்வேறு தளங்களில் நாங்கள் பணியாற்றுகிறோம். எங்களின் வலிமை என்ன என்பதெல்லாம் வேறு. என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தளங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் தொடங்கி இருக்கிற புதிய தளம் இந்த திராவிட மாணவர் பேரவை. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற பேரவையின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் சிற்பி அவர்களே, இந்த திராவிட மாணவர் பேரவையினுடைய மாநில பொறுப்பை ஏற்று வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கிற தோழர்கள் நெல்லை பாபு அவர்களே, தோழர் செங்கொடி அவர்களே, எங்கள் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் நாகராஜன் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் வேடசெந்தூர் ரவி அவர்களே, இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய மாநகர புறநகர செயலாளர்கள் தமிழ்குமரன் அவர்களே, தமிழ் மணி அவர்களே, ஈரோடு மாவட்ட மாணவர் பேரவையின் பொறுப்பை ஏற்று முதன் முதலாக செயல்பட எங்களோடு அணிவகுத்து வந்திருக்கிற மாணவி தோழர் சுகிதா அவர்களே, சிகாமணி அவர்களே, கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்து இந்த பேரவையின் தொடக்க விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, திமுக கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்பாளர்களில் ஒருவர் திருவாசகம் அவர்களே, வந்து சென்ற திமுக கழகத்தினுடைய மாணவர் அணியின் பொறுப்பாளர்களில் ஒருவர் தோழர் வீரமணி அவர்களே, திருப்பூரில் இருந்து வந்திருக்கிற நண்பர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த திராவிட மாணவர் பேரவையினுடைய இன்றைய தேவை என்ன என்பதை உணர்ந்துதான் இதனை தொடக்குகிறோம். இன்றைக்கு அது மிக மிக பெரிய தேவையாக இருக்கிறது. இது யாருக்கும் எதிரானதல்ல. ஆனால் திராவிட இயக்க கொள்கைகளை எந்த வயலில் விதைக்க வேண்டுமோ அங்கே விட்டுவிட்டு வேறு எந்த இடத்தில் விதைத்து என்ன பயன்? மாணவர்களிடத்திலே தான் இதை கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம்.
நேற்றைக்கு மேடையிலேயே அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களும் இந்த முயற்சி இன்றைக்கு மிக தேவையான ஒரு முயற்சி, அதை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமில்லை, அண்ணன் கணேசமூர்த்தி இன்னொரு உதவியையும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு ஈரோட்டில் நீங்கள் பயிலரங்கு நடத்துவீர்களே ஆனால் மாதம் ஒருமுறை எங்கள் மதிமுக அலுவலகத்தில் 100 பேர் அமரக்கூடிய இடத்தை நான் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை கட்சி, இவைகளெல்லாம் பெயர்களில் வேறுபட்டு நிற்கின்றனவே தவிர நாம் எப்போதும் ஒன்றுதான். என்னை பொறுத்தளவு என்றைக்கும் யாரிடத்திலும் எந்த வேறுபாட்டையும் நான் காட்டுவதே இல்லை. இன்னமும் சொன்னால் பல நண்பர்கள் என்னிடத்தில் மேடையில் பேசுகிற போது கேட்பார்கள், நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை தான் தாக்கி பேசுகிறீர்களே தவிர எடப்பாடியை கூட தாக்குவதில்லை, ஓ பன்னீர்செல்வத்தை தாக்குவதில்லை என்பார்கள். அவர்கள் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள் நான் தாக்குவதில், அவர்கள் பாட்டுக்கு அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களை போய் நான் தாக்கி என்ன செய்ய போகிறேன். நண்பர்களே, இப்போது கூட காலையிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோட்டிலே நான் வேறு எங்கும் பார்க்காத ஒரு வியப்பான ஒன்றை நான் ஈரோட்டிலே பார்க்கிறேன். 6 தலைவர்களுக்கு ஒரே இடத்தில் சிலை இருக்கிறது. மாலை போடுவதென்று நம்முடைய பாபுவும் செங்கொடியும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு வரலாம் என்று முடிவெடுத்தார்கள். முதலில் அம்பேத்கருக்கு மாலையிட்டோம், அடுத்து பெரியாருக்கு என்றார்கள். அப்படியெல்லாம் ஒரு சடங்கும் இல்லை. அடுத்த சிலை கலைஞர் சிலை, அவருக்கு மாலை இடலாம். 3வது ஐயா பெரியார், 4வது அறிஞர் அண்ணா. 4 மாலைதான் இருக்கிறதா என்று கேட்டேன். ஏனென்றால் அடுத்து 2 சிலைகள் இருக்கின்றன, 5வது எம்ஜிஆர், 6வது ஜெயலலிதா. சொன்னார்கள் மாலை இருக்கிறது, ஆனால் நம் தலைவர்கள் 4வர் தானே என்று. மாலை போடுவதிலே என்ன இருக்கிறது? அந்த மாலையையும் வாங்கி எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதா சிலைக்கும் மாலை அணிவித்து விட்டு தான் வந்தோம். அப்போது யாரோ ஒரு நண்பர் சொன்னார், ஐயா மாலை போடும்போது படம் எடுக்காதீர்கள் என்று. எடுங்கள் என்று சொல்லிவிட்டு எடுக்கவில்லை என்றாலும் இந்த செய்தி வெளியே வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த அரங்கில் சொல்லுகிறேன். வாழும் போதே நமக்கு யாரோடும் பகை இல்லை, செத்து போனவர்களோடு நமக்கு என்ன பகை? ஜெயலலிதாவினுடைய அரசியல் கருத்துகளில் இருந்துதான் வேறுபடுகிறோமே தவிர ஜெயலலிதா என்கிற தனி மனுஷியின் மீது நமக்கு எந்த கோபமும் இல்லை. அண்ணாமலையினுடைய அடாவடி பேச்சுகளைத்தான் எதிர்க்கிறோமே தவிர அண்ணாமலை என்கிற தனி மனிதரையா நாம் எதிர்க்கிறோம்? அப்படி ஒன்றும் இல்லை. வெறுப்பு அரசியலை முதலில் கைவிட வேண்டும் என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் எங்கு பார்த்தாலும் வெறுப்பு அரசியலும் அநாகரிக அரசியலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அநாகரிக அரசியல் எளிதில் மற்றவர்களை பற்றி கொள்ளுகிறது. மாணவர்களிடமிருந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை தொடங்க வேண்டும் என்று கருதுகிறோம். கருத்தியல் சார்ந்த அரசியல், நான் மாணவர்களுக்கு நேரடியாக வெளிப்படையாகத்தான் அறைகூவலை விடுகிறேன், மாணவர்களே அரசியலுக்கு வாருங்கள், மாணவர்கள் படிப்பு கெட்டுப்போய் விடாதா? அரசியலுக்கு வந்த மாணவர்கள் தான் ஒழுங்காக படித்திருக்கிறார்கள், அதுதான் வரலாறு. எந்த பக்கமும் திரும்பாமல் வெறுமனே பாட புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறவன் பட்டம் வேண்டுமானால் வாங்கலாம், அறிவாளியாக அவன் ஆகி இருக்க முடியாது. அறிவு என்பது உலகத்தை படிப்பது, வெறுமனே புத்தகங்களை படிப்பதல்ல. இன்று காலையிலே ஒரு கவிதையை நான் பார்த்தேன், தற்செயலாக வானத்தில் பூத்திருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே நடந்தேன், அருகில் பூத்திருந்த பூக்களை கவனிக்க தவறிவிட்டேன் என்று ஒன்று உண்டு. வெறும் கற்பனையில் வாழ்வதல்ல, நமக்கு யார் மீதும் வெறுப்பு அல்ல. வெறும் கருத்தியல் சித்தாந்தங்களை தாண்டி எவர் ஒருவரையும் அநாகரிகமாக அவர்கள் பேசினாலும் நாம் பேச மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம். நேற்றைக்கு எனக்கு ஒரு நேர்காணலை பார்க்கிற போது கவலையாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாஜகவில் சேரப்போவதாக யாரோ சொல்லியிருக்கிறார்களே என்றால் அப்படி எவனாவது சொன்னால் செருப்பால் அடிப்பேன் என்கிறார். எனக்கு அவர் மீது ஒரு மதிப்பு உண்டு. ஏன் அவர் அப்படி பேசினார் என்று எனக்கு தோன்றிற்று. அடுத்த வரி அவரே சொல்லுகிறார், இனிமேல் சீமான் மாதிரி பேசினா தான் சரி வருங்கிறார். யாருக்கு யார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள். இல்லை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, நீங்கள் அண்ணா மாதிரி பேச வேண்டும், நேரு மாதிரி பேச வேண்டும், இவர்களைப் போல பேசக்கூடாது. இவர்கள் அப்படி பேசினாலும் நாம் திரும்ப பேசக்கூடாது.
பல நேரங்களில் சொல்லுகிறார்கள், நீங்கள் வலையொடியில கொஞ்சம் கடுமையாக அடுத்தவனை தாக்கி பேசினால்தான் கூடுதலானவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கவே வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் பார்ப்பதால் எந்த ஒரு நல்ல அரசியலும் நாட்டில் வளராது. கண்ணியமான பேச்சை பார்க்கிறவர்களின் எண்ணிக்கையை கூட்டுவது நம்முடைய வேலையே தவிர, எங்கே எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதோ அங்கே போய் நிற்பது நம்முடைய வேலையில்லை. இந்த அடிப்படை அரசியல், மேடையில ஏறி அவன் இவன் என்று பேசுவது, மேடையில ஏறி செருப்பை தூக்கி காட்டுவது, எவ்வளவு அநாகரிகமானவர்கள் அரசியலுக்குள் வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். கவனமாக இருங்கள். பிள்ளைகளே, உங்களுக்கு அறிவுரை சொல்ல அல்ல, உங்களை காப்பாற்றுவதற்காகவே இந்த பேரவை தொடங்கப்படுகிறது. என்றால் இளமையில் அது ஈர்க்கும். ஒருவன் செருப்பை தூக்கி காட்டினால் அது ஈர்க்கும், உடனே இன்னொருவன் செருப்பை எடுத்து வீசுவான். இது என்ன, செருப்பு அரசியலா கருத்து அரசியலா? செருப்புக்கு என்ன அரசியலில் வேலை? சரி, செருப்பு தான், அப்படி என்ன இடிவாகாது? அடிப்படையாக அந்த கருத்தோட்டத்தையே மாற்றுங்கள். செருப்பு இடிவானது என்றால் செருப்பு தான் நம்மை நாள் முழுவதும் தாங்குகிறது, எந்த ஒன்றும் இடிவானதல்ல. இன்றைக்கு காலையிலே நான் தங்கி இருக்கிற விடுதியிலே ஒன்று நிகழ்ந்தது. ஒரு தம்பி எங்களுக்கு, எனக்கும் என் மனைவிக்கும் தேநீர் கொண்டு வந்தார். சர்க்கரை இல்லையே என்று கேட்டோம். அவனுக்கு தமிழ் தெரியவில்லை, ஆங்கிலத்திலே அதை கேட்டேன். அந்த பிள்ளைக்கு ஆங்கிலமும் தெரியவில்லை, இந்தியிலே ஏதோ சொன்னான். எனக்கும் என் மனைவிக்கும் அது புரியவில்லை. இப்போது ஒரு பெரிய பிரச்சனை, இதில் சர்க்கரை இருக்கிறதா இல்லையா என்பதை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது? சர்க்கரைக்கு என்ன இந்தியிலே சொல் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி வடநாட்டுக்காரன் இந்தி பேசுகிறவன் நம் நாட்டில் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று எனக்கு கோபம் வரவில்லை. இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்காமல் தன் தாய் மண்ணை விட்டு ஆங்கிலமே தெரியாமல் இந்தியை மட்டும் கற்றுக்கொண்டதால் வாழ்க்கையை இப்படி பாடடித்திருக்கிறார்களே என்ற கவலை வந்தது. அந்த பிள்ளைக்காக நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டேன். பிறந்த ஊர் எதுவோ, எந்த மாநிலமோ, இங்கே வருகிறவன் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டாமா என்றால், வங்கியிலே ஒருவன் மேலாளராக வந்தால் கற்றுக்கொள்ளட்டும். பாவம், ஒரு ஏவலர் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். ஏன் அப்படி பிள்ளைகள் வருகிறார்கள்? அதுவும் இந்த பகுதியில தான் அதிகம். ஈரோடு, பல்லடம், திருப்பூர், மோடி பேசுகிற போது எதிரே இருக்கிற கூட்டத்தை பார்த்தால் முகங்கள் எல்லாம் வடநாட்டு முகங்களாக இருக்கின்றன. அதற்காகத்தான் பல்லடத்தை தேர்ந்தெடுத்திருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை. நம்முடைய ஐஜேகே பாரிவந்தவர்களுக்கு அது புரியவில்லை. திருச்சி சிறுகனூரில் கூட்டம் நடத்தி பேசாமலாவது இருந்திருக்க வேண்டும். 100,000 நாற்காலி போடலாமா? 100 பேர் மொத்தம் வந்திருக்கிறான். ஆனாலும் அண்ணாமலை அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். எதற்கு தெரியுமா? 100 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், 100,000 நாற்காலி காலியாக இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை பேசும்போது பாருங்கள், 100,000 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், 100 நாற்காலி தான் காலியாக இருப்பது போல பேசுகிறார். அதற்கு ஒரு விதமான மனநிலை வேண்டும். ஆடே இல்லாத திடலில் அவ்வளவு உரத்து பேசுவதற்கு அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். அதை ஆதரிப்பதற்கு நம் தமிழறிவு மணியனால் தான் முடியும். பாருங்கள், தமிழறிவு மணியனின் உயரம் என்ன? ரஜினியை ஆதரித்தது கூட பரவாயில்லை, இப்போது அண்ணாமலைக்கு பின்னால் போய் நின்று கொண்டிருக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வெறுப்பு அரசியல் அல்ல. நாம் நம் பிள்ளைகளை, யார் ஒருவனையும் எதிரியாக காட்டுவதை விட நம் பிள்ளைகளை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். மிக அண்மையில் மத்திய பிரதேசத்தில் ஒரு நண்பர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக சேர்ந்திருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் என்னிடம் தொலைபேசியில் பேசினார். நான் சொல்லுகிற செய்திகள் அனைத்தும் உண்மை, எதுவும் மேடைக்காக இல்லை. அவர் அந்த மாநில இருந்தவர். இப்போது திடீரென்று இங்கே வந்திருக்கிறீர்களே, எப்படி இருக்கிறது மத்திய பிரதேசத்தில், என்ன வேலை என்று கேட்டேன். என்னுடைய அதே சமூகவியல் பாடம்தான், ஆனால் ரொம்பவும் கடினமாக இருக்கிறதுனால் 4 மாதங்கள் ஆகிவிட்டது எனக்கு, என்னால் தரையில் கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த விதமான செய்தியையும் ஒரு சின்ன சின்ன ஆங்கில சொற்கள் கூட சொன்னால் புரியவில்லை. அது ஆங்கில வழி பாடம். அவர்கள் இந்தியில் சொல் என்கிறார்கள், எனக்கு இந்தி தெரியவில்லை. அவர் சொன்ன அடுத்த செய்தி, மாணவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள், அங்கே இருக்கிற பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் தெரியவில்லை. இந்த நிலையில் தான் இன்றைக்கு ஏன் தெரியவில்லை என்றால், அவர்களுக்கு எந்த விதமான கல்வி அறிவும் வந்துவிடாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள். அப்படி பார்த்து கொண்டால் தானே அயோத்தி ராமர் கோயில் திறந்ததற்காக மகிழ்ச்சி அடைவார்கள்.
கேஸ் விலை கூடிவிட்டது என்பதை பற்றிய கவலை இல்லாமல் அயோத்தியில் ராமர் கோயில் திறந்து விட்டார்கள் என்று திருப்தி அடைகிறவர்களை பார்த்தவர்கள் வளர்கிறார்கள். இல்லை இல்லை, அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பதும் திறக்காமல் இருப்பதும் உங்கள் விருப்பம், ஆனால் பொருளாதார அரசியல் உரிமைகளை பெற்றுத்தர வேண்டியது நம்முடைய உரிமை என்பதை உணர்த்துவதற்கு இந்த திராவிட மாணவர் பேரவை. மாணவர்கள் அரசியலுக்கு வராமல் எந்த மாற்றமும் நிகழாது. கண்டிப்பாக கணேசனமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நானெல்லாம் படிக்கிற போது திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்திலே இருந்துதான் அரசியலுக்கு வந்தேன். அவரும் ஆமா. அப்போது நாங்கள் அதை சுருக்கமாக திமுக என்று சொல்லுவோம். நான் படிக்கிற போது அண்ணன் உரத்தநாடு கணேசன் அவர்கள் அதற்கு பொறுப்பாளராக இருந்தார். அந்த அணியிலிருந்துதான் அண்ணன் வைகோ வந்தார். அந்த அணியிலிருந்துதான் அண்ணன் காளிமுத்து வந்தார். அந்த அணியிலிருந்துதான் காமராசன் வந்தார். அந்த அணியிலிருந்துதான் எங்கள் மக்கள் கவிஞர் இன்குலாப் வந்தான். திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி படையையே உருவாக்கிற்று. ஏன், எங்கே அது தொய்ந்து போயிற்று? இன்றைக்கும் திமுக கழகத்தினுடைய மாணவர் அணி மிக விரிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு துணை அணியாக நாமும் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நான் மத்திய பிரதேசத்திலே அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் அந்த நண்பரினுடைய அந்த அனுபவத்தையும், இன்று காலையிலே நான் தங்கியிருக்கிற விடுதியிலே வேலை பார்க்கிற ஒரு இளைஞனின் அனுபவத்தையும் சொன்னதற்கு காரணம் என்ன என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். ஒரு மிகப்பெரிய தவறான மொழி கொள்கைதான் காரணம். தமிழ்நாடு முன்னேறி இருப்பதற்கு இருமொழி கொள்கை என்கிற மிகச் சரியான மொழி கொள்கைதான் காரணம். ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், மிகச்சரியான மொழி கொள்கை. தாய்மொழியும் பிறரோடு தொடர்பு கொள்ள உலகம் முழுவதும் இருக்கிற ஆங்கில மொழியும். ஆங்கில மொழி உலக மொழியா யார் சொன்னது என்று நம்முடைய தமிழ் தேசிய நண்பர்கள் கேட்பார்கள். அது உலக மொழி இல்லை, ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அறிந்திருக்கிற மொழியாக இருக்கிறது. நான் என்ன செய்வது? ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை உலகம் முழுவதும் பரப்பி விட்டார்கள். சரியோ தவறோ, இன்றைக்கு நீங்கள் எந்த நாட்டுக்கு போய் இறங்கினாலும் ஆங்கிலத்தை வைத்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய்விடலாம். எனக்கு நார்வேயிலே அதனுடைய தலைநகரம் ஓஸ்லோவிலே போய் இறங்குகிறேன். எல்லா இடங்களிலும் நார்வேஜியன் மொழி தான் இருக்கிறது. நார்வேஜியன் என்ற ஒரு மொழி எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை இடங்களிலும் ஆங்கிலத்தில் சில சொற்களை கேட்டாலாவது அவர்கள் வழி சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் ஆங்கிலம் அறியப்பட்ட மொழியாக இருக்கிறது. எனவே உலக தொடர்புக்கு நமக்கு ஆங்கிலம் தேவை. அதனால் தான் இந்தியாவிலேயே இன்றைக்கு அந்த தகவல் தொழில்நுட்பம் ஐடி என்று சொல்லுகிற அந்த துறையிலே உலகம் முழுவதும் முன்னேறி இருக்கிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் தென்னாட்டிலிருந்து போயிருக்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் நான் சொல்லுவது உண்மையா பொய்யா என்று யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். அமெரிக்காவிலே இந்த இடத்திலே இந்த தொழில்நுட்ப துறையிலே யார் கூடுதலாக இருக்கிறார்கள்? முதல் இடத்தில் தமிழர்கள், இரண்டாவது இடத்தில் கர்நாடகத்து பிள்ளைகள், பிறகு சந்திரபாபு நாயுடுவின் காலத்திலே ஆந்திராவிலே வளர்ந்ததுனாலே தெலுங்கானா, ஆந்திராவிலே இருந்து, அவ்வளவுதான் நண்பர்களே. எந்த இடத்திலிருந்தும் பஞ்சாபிலிருந்து வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் ஓட்டுநர்களாக, கடுமையான உழைப்பாளிகளாக, உடல் உழைப்பை தருகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர நம் பிள்ளைகள் தான் உலகத்தில் கொடிகட்டி பறக்கிறார்கள். அதற்கு அண்ணா அவர்கள் கொண்டு வந்த, தந்தை பெரியாரின் வழிகாட்டலில் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை காரணம். ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். தமிழை போற்றுங்கள், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு மேல் மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாதா? அது உங்கள் விருப்பம். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் தேவையையும் திறமையையும் பொறுத்தது. ஆனால் இவை இரண்டும் கண்டிப்பான தேவை என்பதை மாணவர்களிடம் சொல்ல வேண்டும். ஒன்று, மாணவர் போராட்டங்களின் வரலாற்றை வேடச்சந்தூர் ரவி அவர்கள் மிக விரிவாக எடுத்து சொன்னார். யார் அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ என்று கேட்டார். அவனுக்கு மிகப்பெரிய தளபதியாக உலகமே இன்றைக்கு போற்றுகிற சேக்குவேரா யார்? ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் தான். கல்வி அறிவு வளரும் போது அந்த கல்வி அறிவு அவனை பொது வாழ்விற்கு கொண்டு வருகிறது. அதுதான் கல்வி அறிவு. இங்கே நான் பார்த்தேன், நான் கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் இன்றுதான் சந்தித்தேன் ஒரு மிகப்பெரிய மருத்துவர், நம்ம தமிழ்கொடி அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார்.
அவர் சொன்னார், என் அப்பா வெறும் 3ஆம் வகுப்பு தான் படித்தவர், என் அம்மா 5ஆம் வகுப்பு படித்தவர், ஆனால் என்னிடத்தில் இருந்து 500 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார் என்று அம்மா சொன்னார். இது அதற்கு அடுத்து ஒரு சொல்லை அவர் சொன்னார், அதுதான் முக்கியமானது. நீங்கள் எப்படி படித்தீர்கள் என்று கேட்டபோது, என் அப்பா பெரியாரின் பக்தர் என்றார். பெரியாரின் பிள்ளைகள் தான் வளர்ந்திருக்கிறார். பெரியாரும் திராவிடமும் என்ன வேலை செய்திருக்கிறது என்று இப்போது புரிகிறதா? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, படிக்காத தாய் தந்தையருக்கு பிறந்து, இன்றைக்கு மருத்துவர்களாக பொறியாளர்களாக நம்ம அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால், படி படி என்று படிக்க சொன்னது நம் இயக்கம். பெரியார் அவர்கள் மாணவர்களை பார்த்து, நீ போராட்டத்தெல்லாம் விடு, படின்னு சொன்னார். உண்மைதான். நண்பர் திருச்சி சிவா என்னிடத்துல ஒரு நிகழ்வை சொல்லுவார். திருச்சி பெரியார் கல்லூரியிலே அவர் படித்துக் கொண்டிருந்த போது, திருச்சியிலே அந்த மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ஐயா சிலையில் இருக்கிற கண்ணாடியை யாரோ உடைத்து விட்டார்கள். எவ்வளவு வேலை இல்லாதவன் இருக்கிறான் பாருங்கள். சிலையின் கண்ணாடியை உடைத்து விட்டான். மாணவர்கள் எல்லோரும் கோபப்பட்டு ஊர்வலம் வருகிறார்கள். அப்போது ஐயா பெரியார் திருச்சியிலே புத்தூரிலே பெரியார் மாளிகையிலே இருக்கிறார் என்று தெரிந்து அந்த ஊர்வலம் அந்த மாளிகையை நோக்கி போகிறது. என்ன நோக்கத்தில்? ஐயா, உங்கள் கண்ணாடி எவனோ உடைத்து விட்டான் சிலையில் இருக்கிற கண்ணாடியை, அதை எதிர்த்து நாங்கள் மாணவர்கள் அணிதிரண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னா ஐயா மகிழ மாட்டாரா? பார்த்து விட்டு, என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். உங்க கண்ணாடியில் இருக்க சிலையில் இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டா அது என்ன இப்போன்றார். நான் போட்டிருக்க கண்ணாடி நல்லா தானே இருக்கு, நீங்க போய் படிங்க. என் கண்ணாடி நன்றாக இருக்கிறது, நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா எப்படி படிப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பூத கண்ணாடி வைத்து புத்தகங்களை படிப்பார். நமக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் படிக்கல, அதானே உண்மை. படிப்பு என்பது வெறும் பாட புத்தகம் இல்லை. மறைந்த இந்தியாவின் முதல் பொது உடைமையாளர் சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் என் அப்பா நேரில் பார்த்து என்னிடம் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன். வயது காரணமாக கண்கள் மூடிவிடும். இந்த இமையினுடைய இயல்பு திறந்து கொண்டே இருப்பது இல்லை. நாம் தான் ஒரு மூளையினுடைய உத்தரவின்படிதான் இமை திறந்திருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு செய்தி, மூளை உத்தரவிடவில்லை என்றால் இமைகள் மூடிக்கொள்ளும். ஒரு வயது தளர்ச்சிக்கு பிறகு அந்த நரம்பில் மூலமாக அந்த மூளையின் ஆணை வராத போது சிங்காரவேலரின் இமைகள் மூடிக்கொள்ளுகின்றன. அப்போது அவர் எப்படி படிப்பார் என்பதை என் அப்பா சொல்லுகிறார். இப்படி இந்த புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு இமையை விரித்து விரித்து படித்திருக்கிற மனிதர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் தானே சேக்குவேரா? ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் தானே நம்முடைய ஈழத்தின் திலீபன்? இரண்டு பேரும் எப்படி இறந்து போனார்கள்? சேக்குவேராவே எழுதுகிற குறிப்பை சொல்லுகிறேன். நான் மாணவன் தான், மருத்துவராக வர வேண்டும் என்றுதான் படித்தேன். ஆனால் ஃபிடல் காஸ்ட்ரோவின் தலைமையில் அந்த போராட்டம் தொடங்கிய போது, ஒரு நாள் போராடியாக அல்ல, குறித்துக் கொள்ள வேண்டிய செய்தி, போராடியாக அல்ல, அடிபட்டவர்களுக்கு மருத்துவம் செய்கிற ஒரு மருத்துவனாக ஒரு மருந்து பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு நான் அவர்களோடு காட்டுக்குள் போய் கொண்டிருப்பேன். ஒரு பாதுகாப்புக்கு துப்பாக்கியும் வைத்திருப்பேன். ஒரு முறை தோழர்கள் கடுமையாக காயப்பட்டு விட்டார்கள். நான் அப்போதுதான் யோசித்தேன், இனி இந்த மருந்து பெட்டி துப்பாக்கி இரண்டையும் தூக்கி கொண்டு அலைய முடியாது, மருந்து பெட்டியை கீழே வைத்து விட்டு துப்பாக்கியோடு நான் புறப்பட்ட நாள் அதுதான் என்று சேர்க்கிறாய். காலத்தின் தேவை நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. எது தேவையோ அதை தீர்மானிக்க வேண்டும். என் மனைவி உட்பட, என் அண்ணன் பெரியவர் உட்பட, உனக்கு வயது கூடி கொண்டிருப்பதை மறந்துவிட்டு வேலைகளை கூட்டிக் கொண்டே போகிறாய் என்று என்னை கண்டிப்பது உண்டு. நான் எனக்கான வேலைகளை கூட்டிக் கொண்டு போகவில்லை, இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆக வேண்டும். உடம்பில் வலு இருக்கிற வரையில் செய்ய முடிந்ததை செய்தால் அடுத்து வருகிறவர்கள் கண்டிப்பாய் தொடர்வார்கள். இது ஒன்றும் என்றோடு நின்று போய்விடாது. இந்த பொறுப்பை நான் தோழர் பாபுவிடத்திலும் செங்கொடியிடத்திலும் கொடுத்தேன். செங்கொடி அவர்கள் சொன்னது போல, பாபு திருநெல்வேலிக்காரர், செங்கொடி சென்னையில் இருக்கிறார். ஈரோட்டில் நடத்த வேண்டும் என்று நான் சொன்னது அவர்களுக்கு ஒரு வம்படியாக இருக்கலாம். நம் ஐயா பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து தொடங்குவோம்.
பத்து நாள்களாக வேலை பார்த்தார்கள். இங்கே இருக்கிற தோழர்கள் நம்முடைய தமிழ்குமரன், சரவண பெருமாள், தமிழ்மணி, சேகர், அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இந்த மாநாட்டை, பேரவையின் தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த பணி, இந்த ஊர் தொடர். செங்கோடி சொன்னால், நான் இன்றைக்கு தான் முதன் முதலாக ஈரோட்டுக்கு வந்திருக்கிறேன் என்றார். முதன் முதலாக ஈரோட்டுக்குள் வந்து வேலை செய்ய முடிகிறது என்றால், வாழ்கிற ஊரில் நம்மால் வேலை செய்ய முடியாதா? பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கம் தருவதற்காக சொல்லுகிறேன், 30 பிள்ளைகள் சேர்ந்தீர்கள், இன்னமும் மாணவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், அரசியலுக்கு வாருங்கள். நீ போய் படி, என் சிலையின் கண்ணாடி உடைந்தால் என்ன என்று கேட்ட பெரியாரின் வழிவந்த நீங்கள் எப்படி அரசியலுக்கு கூப்பிடலாம்? காலம் அழைக்கிறது நண்பர்களே, நாங்கள் அழைக்கவில்லை. எல்லா கல்லூரிகளுக்குள்ளும் அவர்கள் புகுந்து விட்டார்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அவர்கள் என்று யார் மீதும் வெறுப்போடு நாம் சொல்லவில்லை. அவர்கள் எதிரான ஒரு கருத்தியலை கொண்டு செல்கிறார்கள். அந்த கருத்தியல் வேறு எதுவும் இல்லை, மனிதர்கள் பிறப்பால் உயர்வு தாழ்வு உடையவர்கள் என்னும் கருத்தியலை கொண்டு போகிறார்கள். மத அடிப்படையில் சிறுபான்மையினர்களை ஒழித்துவிட வேண்டும் என்கிற கருத்தியலை கொண்டு போகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், சாதியால் எவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. காரணம், சாதி என்பதே இல்லை, அது ஒரு பொய்யானவன். எங்கே வந்தது சாதி? எங்கே இருக்கிறது சாதிக்கான அடையாளம்? ஒரு 10 பேரை கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன், இடுப்பில் மட்டும் ஆடை கட்டி இருக்கிற ஆண்கள், வெறும் துணியை மட்டும் போட்டிருக்கிற பெண்கள், சொல்லுங்கள் யார் எந்த ஜாதி என்று பார்த்து விடலாம். நீ ஈரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தினால் இங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியும். நான் தருமபுரியில இருந்து 10 ஆண்களையும் 10 பெண்களையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன், எந்த கொம்பராவது யார் என்ன ஜாதி என்று சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம். ஏன் தெரியுமா, ஆண்களுக்கு இடுப்பில் மட்டும் துணி என்று சொன்னேன், ஒரே ஒரு ஜாதிக்காரன் மட்டும் பூணூல் போட்டிருப்பான், அதனால் சொன்னேன். அவன் மட்டும்தான் நம்மிடத்துல இருந்து வேறுபடுகிறான். அவன் கூட நமக்கு எதிரி இல்லை, பூணூலை அறுத்து விட்டு சமம் என்று சொன்னால் அவனையும் மாணவர் பேரவையில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். ஆனால் நிபந்தனை, பூணூலை அறுத்து விட வேண்டும். பூணூல் என்பது வெறும் குறியீடு. பூணூலை அறுத்து விட வேண்டும் என்றால் உன் சாதி உணர்வை அறுத்து விட வேண்டும் என்று பொருள். விஸ்வகர்மாக்கள் என்று சொல்லுகிற ஆசாரி குலத்தை சார்ந்தவர்கள் போட்டிருக்கிறார்களே, இவனை பார்த்து போட்டிக்கு போட்டான். அவனுக்கும் பூணூலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதிலையும் என்ன வேறுபாடு இருக்கிறது தெரியுமா? அவர்கள் போடுகிற பூணூல் எந்த நூலால் ஆகி இருக்க வேண்டும், இவர்கள் போடுகிற பூணூல் எந்த நூலால் ஆகி இருக்க வேண்டும் என்று அவன் விதித்து வைத்ததைத்தான் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, பிறப்பால் சாதியின் உயர்வு தாழ்வு இல்லை, எல்லோரும் சமம். பெண்ணும் ஆணும் சமமானவர்கள், நம்முடைய அடிப்படை கொள்கை அவ்வளவுதான். பெண்ணை விட ஆண் எந்த விதத்தில் உயர்ந்தவன்? எந்த விதத்திலும் உயர்ந்தவன் இல்லை என்று உரத்து சொல்லுங்கள். பெண்ணும் ஆணும் சமம். சாதிகளின் அடிப்படையில் நமக்குள் எந்த வேறுபாடு இல்லை. பணக்காரன் ஏழை என்பது அவன் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தின் அளவே தவிர மதிப்பின் அளவு ஆகாது. வயது காரணமாக கூட நாம் வேறுபட வேண்டியதில்லை. படித்தவன் எல்லாம் ஒரு ஜாதி இல்லை. படித்தவன் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் தான், படித்தவன் வீட்டில் படித்தவன் படித்தவன் இல்லையா என்ன? எனவே இந்த வேதங்களை தாண்டி சமத்துவம் தான் நம்முடைய கோட்பாடு. எந்த மதத்தை எவன் நம்பினால் என்ன, கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன, இஸ்லாமியனாக இருந்தால் என்ன, சீக்கியனாக இருந்தால் என்ன, இந்துவாக இருந்தால் என்ன, எல்லோரும் நம் சகோதரர்கள் என்பது திராவிட கருத்தியல். இஸ்லாமியனை கிறிஸ்தவனை ஒழித்து விடு என்பது ஆரிய கருத்தியல். நமக்கும் அவர்களுக்கும் அடிப்படையான வேறுபாடு சமத்துவமா இல்லையா என்பதுதானே தவிர, கடவுள் உண்டா இல்லையா என்பது அல்ல. அதைத்தான் சோபிதா இங்கே பேசியதை நண்பர்கள் நாகராஜனும் ரவியும் சரியாக சொன்னார்கள். ஐயா, செந்தலை கௌதமன் பேசிய பேச்சை அப்படியே எடுத்து மாறாமல், அதற்கு ஒரு பெரிய திறமை வேண்டும். செந்தலை கௌதமன் ஐயா பேசுவது அழுத்தமான ஆழமான செய்தி, அதை அப்படியே அந்த பிள்ளை பேசுகிறது என்றால் அது வெறும் சொற்களாக பேசவில்லை, அந்த கருத்தை உள்வாங்கி பேசியது. அதுதான் அந்த சோபிதா பேச்சினுடைய சிறப்பு. எதற்காக நாத்தியம் இல்லை என்று சொன்னார்? நீ ஜாதியை மதத்தின் அடிப்படையில் கொண்டு வருகிறாய், மதத்தை கடவுளின் அடிப்படையில் கொண்டு வருகிறாய். நீ சாதியை விட்டு மதத்தையும் கடவுளையும் பிரித்து கொண்டு போய் விடுவாய் என்றால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்னவர் பெரியார்.
சாதி மதம் வேதம் கடவுள் எல்லாம் பின்னி பிணைந்துதான் இருக்கும், பிரிக்கவே முடியாது என்று நீ சொல்வாயானால் உன் கடவுளையும் சேர்த்து போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் பெரியாரின் கூற்று. அப்படியே தான் சொன்னார் அவர். நான் சாதி என்கிற நச்சு மரத்தை பொசுக்கத்தான் வந்தேன். பிள்ளைகளே, நீங்கள் அந்த உணர்வோடு எட வேண்டும். அதற்காக நீங்கள் படிப்பை விட்டுவிட்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. எப்போது தெரியுமா? சேக்குவேரா படிப்பை விட்டுவிட்டு மருத்துவ பெட்டியை கீழே வைத்துவிட்டு துப்பாக்கியை கையில எடுத்துக்கொண்டான் என்று சொன்னீர்களே. ஆம், அப்போது புரட்சி நடந்தது, அதனால் அப்படி முடிவெடுத்தான். புரட்சி காலத்துக்கு பொருந்துகிற எல்லாம் அமைதி காலத்துக்கு பொருந்தார். நீங்கள் மாணவர்களாக இருந்து கொண்டே அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். அரசியலுக்கு வா என்று மாணவனை அழைப்பது அவன் படிப்பை கெடுத்து விடாதா என்று மறுபடி கேட்பார்கள். ஒன்றை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், அரசியலில் வந்தால் மாணவன் கெட்டு விடுவான் என்றால் பிறகு எதற்காக கல்லூரியிலே அரசியலை வகுப்பாக நடத்துகிறீர்கள்? அதையும் அரசியல் அறிவியல் என்று தானே சொல்லுகிறோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ். எடுத்து விடுங்கள். நாளையில இருந்து அரசியலை யாரும் படிக்க கூடாது. அரசியல் தெரியக்கூடாது என்றால் வரலாறு தெரியக்கூடாது. வரலாறு தெரியக்கூடாது என்றால் பொருளாதாரம் தெரியக்கூடாது. எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் பள்ளிக்கூடம் இருக்க முடியாது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்றை தெளிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த சமூகம் என்பதை அரசியல் தான் வழி நடத்துகிறது. அரசியலை அறியாமல் சமூகத்தை மாற்ற முடியாது. அரசியல் அறிய வாருங்கள் என்றே அழைக்கிறோம். இதுதான் இந்த பேரவையின் தொடக்க விழாவில் நம்முடைய முடக்கம். அழுத்தமாக சொல்லுகிறேன், மாணவர்களே அரசியலுக்கு வாருங்கள் என்பதல்ல, மாணவர்களே திராவிட அரசியலுக்கு வாருங்கள் என்பதே நம் முழக்கம். மாணவர்களே திராவிட அரசியலுக்கு வாருங்கள். காரணம், திராவிட அரசியல் தான் இந்த மண்ணில் சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தது. திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்கும் பாடுபட்டது. திராவிட அரசியல் தான் பெண்ணும் ஆணும் சமம் என்றது. திராவிட அரசியல் தான் கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த உலகுக்கு எடுத்து சொன்னது. திராவிட அரசியல் தான் எல்லாவற்றையும் தாண்டி நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்கிற சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது. மாணவர்களே திராவிட அரசியலுக்கு வாருங்கள். அதுதான் நம்முடைய அறைகூவல். மாணவர்கள் அரசியலுக்கு வந்ததால் எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்தன, ஒன்றிரண்டை நண்பர் சுட்டிக்காட்டினார். இன்னும் இரண்டு உலக நிகழ்வுகளை நான் சொல்ல வேண்டும். ஒன்று 1952 பங்களாதேஷில் நடைபெற்றது. இன்னொன்று 1989 சீனாவில் நடைபெற்றது. இரண்டு வரலாறுகளும் கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டும். ஒரு நாட்டையே பிரித்தது. பங்களாதேஷ் என்று இன்றைக்கு ஒரு வங்கதேசம் என்று ஒரு நாடு உருவாகி இருக்கிறது என்றால் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் அந்த கட்சி இருந்தது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து துப்பாக்கிக்கு மார்பு காட்டியவர்கள் மாணவர்கள்தான். அங்கும் மொழி பிரச்சனை தான். 52வது ஆண்டு அந்த மொழி பிரச்சனை எதற்காக வந்தது? 47 பாகிஸ்தான் உருவாகிவிட்டது. இன்றைக்கு இருக்கிற கிழக்கு வங்கம் என்பது மேற்கு வங்கமும் கிழக்கு வங்கமும் சேர்ந்துதான் பாகிஸ்தான். அது தனி நாடு இல்லை. அப்போது மேற்கு வங்க பகுதியிலே இருந்த ஆட்சியாளர்கள் பாகிஸ்தான் முழுவதற்கும் உருது மொழி மட்டும்தான் ஆட்சி மொழி என்று அறிவித்தார்கள். அங்குதான் தொடங்கிற்று. ஈழப் போராட்டம் ஏன் வெடித்தது? ஈழப் போராட்டத்தினுடைய மைய புள்ளி என்ன? நாம் விடுதலை பெற்ற போதுதான் அதற்கு அடுத்த ஆண்டு ஈழமும் இலங்கையும் விடுதலை பெற்றது. 48 விடுதலை பெற்ற அந்த ஸ்ரீலங்கா அரசு 1956 ஜூன் 5 ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. பிள்ளைகளே நாங்கள் பேரவைக்கு வாருங்கள் என்று சொல்லுவது வெறும் சுவரொட்டி ஒட்டுவதற்காக இல்லை. சுவரொட்டியும் ஒட்ட வேண்டும், துண்டறிக்கையும் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்னால் வரலாற்றை படிக்க வேண்டும், வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். 56 ஜூன் 5 ஸ்ரீலங்கா அரசு ஒன்லி சிங்களா ஆக்ட் என்று ஒன்றை கொண்டு வந்தது. இனி இந்த நாட்டில் சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி. அதுதான் அத்தனை பெரிய போராட்டத்துக்கு காரணம். பாகிஸ்தான் ஒன்லி உருது ஆக்ட் கொண்டு வந்தது. அதை எதிர்த்து 52 பிப்ரவரி 21 அந்த டாக்கா பல்கலைக்கழகத்து மாணவர்கள் ஊர்வலம் வந்தார்கள். அவர்களை பார்த்து ராணுவம் துப்பாக்கியால் சுட்டது. 6 இறந்து விழுந்தார்கள், 100 காயப்பட்டார்கள். அந்த நாளைத்தான் யுனெஸ்கோ இப்போது உலக தாய்மொழி நாள் என்று சொல்லுகிறது. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். எதனால்? டாக்காவில் மாணவர்கள் தங்கள் வங்க மொழிக்காக போராடி உயிர் துறந்த நாள். உண்மையை சொன்னால் அவர்களுக்கு முன்பே மொழிக்காக போராடியவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான்.
1937, 1937, 1938, 1939 தமிழ்நாடு முழுவதும் மொழிக்கான போராட்டம் பற்றி எரிந்தது. 65 மொழி போராட்டத்திலே மாணவர்கள் இறந்து போனார்கள். இன்னொரு வேடிக்கையான ஒப்புமை பார்த்தீர்களா? பிப்ரவரி மாதம் 21 1952 வங்கதேசத்திலே போராட்டம் நடந்து மாணவர்கள் இறந்தார்கள். அது உலக தாய்மொழி நாள் என்று அழைக்கப்படுகிறது. 37 ராஜாஜி அவர்கள் இந்தியை ஆட்சி மொழி ஆக்கிய போது நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் வெற்றி பெற்று இனி இந்தி பள்ளிக்கூடங்களில் பாடமாக இருக்காது என்று ஆங்கில அரசு ஒரு ஆணையை வெளியிட்டது. ராஜாஜி முதலமைச்சர் பதவியில இருந்து வெளியே போன பிறகு அந்த நாள் எது தெரியுமா? 1940 பிப்ரவரி 21, அதே நாள் தான். உலக தாய்மொழி நாடை கொண்டாடுவதில் கூடுதல் உரிமை உள்ளவர்கள் நாம் தான். எனவே வங்கதேசம், பங்களாதேஷ் என்கிற ஒரு நாட்டையே மாணவர்கள் போராட்டம் உருவாக்கிற்று. அதற்கு பிறகு 1989 ஏப்ரல் 15 ஜூன் 4 வரை நீங்கள் வரலாற்றை தேடுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். தியானன்மென் சதுக்கம் என்று போடுங்கள், போதும். சீனாவிலே சீனாவினுடைய அந்த அரசினுடைய அரசியல் பொருளாதார கொள்கையை எதிர்த்து மாணவர்கள் தெருவுக்கு வந்தார்கள். அது ஒரு சதுக்கம், ஒரு இடத்திலே போராடினார்கள். சீனாவின் தலைநகரில் அந்த தியானன்மென் சதுக்கம் என்று ஒரு சதுக்கம் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கூடினார்கள், போராட்டம் நடத்தினார்கள். வெறும் அறவழியில் ஆர்ப்பாட்டம் தான் நடத்தினார்கள். இராணுவம் வந்தது, கலைந்து போக சொன்னது. அந்த மாணவர்கள் மறுத்து விட்டார்கள். துப்பாக்கியால் சுட்ட போது நீங்கள் நம்புவீர்களா என்று எனக்கு தெரியாது. சீன அரசாங்கம் கொடுத்த தகவல் 300 இறந்தார்கள் என்பது. ஆனால் உலக நாடுகள் தந்த தகவல் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மாணவர்களின் ரத்தம் சிந்தித்தான் சீனா மறுபடியும் உயிர் தெழுந்தது. எனவே மாணவர்களே, ஒரு வன்முறை போராட்டத்தை நோக்கி வாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. அறவழி போராட்டத்திற்கு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் அந்த களத்திலே வந்து நிற்கிற போதுதான் காலம் மாறும். வரப்போகிற தேர்தல் கூட ஒரு போராட்டம் தான். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு விரல் புரட்சி போதுமானது. கவனமாக இருங்கள். முதல் தலைமுறையாக வாக்களிக்க வந்திருக்கிற பிள்ளைகளே, கவனமாக இருங்கள். நீங்கள் கட்சி அரசியல் பேசுகிறீர்களே, கட்சி அரசியல் பேசுவதற்குத்தான் மாணவர் பேரவையே தொடங்கியிருக்கிறோம். அப்புறம் என்ன ஒளிவு மறைந்தது? ஒவ்வொரு ஊராக போய் மாணவர்களே திராவிட அரசியலுக்கு வாருங்கள் என்றால் திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்காகத்தான். வெறுமனே வாக்களியுங்கள் என்றல்ல, வாக்குகளை சேகரியுங்கள் என்று சொல்லுவதற்காக. எதற்காக? திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இல்லை, பாசிசம் இந்த நாட்டில் வீழ வேண்டும் என்பதற்காக. ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், மறுபடியும் இந்த முறை தாமரை மலர்ந்தால் இன்னொரு தேர்தலை இன்னும் 2 தலைமுறைகளுக்கு பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு தேர்தலும் யார் வெற்றி பெறுவது என்பதை தீர்மானிப்பதற்காக நடக்கிற தேர்தல். ஆனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இனி இந்த நாட்டில் தேர்தல் வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற தேர்தல். சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு செல்லுகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு வலிமையான கைகள் தேவை. அந்த வலிமையான கைகள் மாணவர்களிடம்தான் இருக்கின்றன என்பதால் மாணவர் பேரவையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இது தொடக்கம். ஓரிரு மாவட்டங்களுக்கு மட்டும் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற மாதங்கள் தேர்வு மாதங்கள், தேர்தல் மாதங்கள். எனவே மீண்டும் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த திராவிட மாணவர் பேரவை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்படும். நான் பாபு அவர்களுக்கும் செங்குடி அவர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன், இந்த ஆண்டின் இறுதிக்குள் நீங்கள் திராவிட மாணவர் மாநாட்டை தமிழ்நாடு முழுவதும் திரட்டி நடத்த வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் செயல்பட முடியும், நெஞ்சில் ஊக்கம் இருந்தால் செயல்பட முடியும். அதுவும் இத்தனை மாணவர்கள் நம்மை சுற்றி நின்றால் இன்னும் கூடுதலாக பணியாற்ற முடியும். பணியாற்றுவோம். நம் பணிகளை ஒரு நாளும் தொய்வு விடாமல் பார்த்து கொள்வோம். மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் உங்களை அறைகூவி அழைப்பதற்காகவே வந்திருக்கிறோம். வாருங்கள் மாணவர்களே, வாருங்கள் மாணவர்களே, திராவிட அரசியலுக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நாயகன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் பிப்ரவரி 23 முதல்
வருகிற மார்ச் 9ஆம் தேதி வரை 25% கழிவு விலையில் கிடைக்கும். கூரியர் கட்டணம் தனி. நூல்களை பெற கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.